இந்த காணொளி துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் இரவு 1 மணிக்கு எடுக்கப்பட்டது. 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கும் விமான நிலையம் இது. துபாய் சர்வதேச விமான நிலையம் என்பது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாய்க்கு சேவை செய்யும் முதன்மை சர்வதேச விமான நிலையமாகும். மேலும் இது சர்வதேச பயணிகள் போக்குவரத்தில் உலகின் பரபரப்பான விமான நிலையமாகும். பயணிகள் போக்குவரத்தில் துபாய் உலகின் 19வது பரபரப்பான விமான நிலையமாகும். துபாய் உலகின் பரபரப்பான சரக்கு விமான நிலையங்களில் ஒன்று. ஏர்பஸ் 380 மற்றும் போயிங் 777 இயக்கங்களுக்கான பரபரப்பான விமான நிலையம் துபாய். துபாய் ஒரு விமானத்திற்கு அதிக சராசரி பயணிகளை கொண்ட விமான நிலையம். 2017 துபாய் விமான நிலையம் 88 மில்லியன் பயணிகளையும் 2.65 மில்லியன் டன் சரக்குகளையும் கையாண்டது மற்றும் 409,493 விமான இயக்கங்களை பதிவு செய்தது. எமிரேட்ஸ் துபாய் மையம் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய விமான சேவை மையமாகும். எமிரேட்ஸ் அனைத்து பயணிகளின் போக்குவரத்தில் 51% ஐ கையாளுகிறது மற்றும் விமான நிலையத்தில் அனைத்து விமான இயக்கங்களில் தோராயமாக 42% ஆகும். துபாய் விமான நிலையம் ஆண்டுக்கு 90 மில்லியன் பயணிகளின் மொத்த கொள்ளளவை கொண்டுள்ளது. ஜனவரி 2016 நிலவரப்படி 140 விமான நிறுவனங்களால் 7,700 மேற்பட்ட வாராந்திர விமானங்கள் அனைத்து மக்கள் வசிக்கும் கண்டங்களிலும் 270 மேற்பட்ட இடங்களுக்கு இயக்கப்படுகின்றன. துபாய் இன்டர்நேஷனல் மறைமுகமாக 400,000 வேலைவாய்ப்புகளை தந்துள்ளது மற்றும் துபாயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 27% மற்றும் துபாயில் 21% வேலைவாய்ப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருளாதாரத்திற்கு 26.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் பங்களித்தது. துபாய் விமான நிலையம் 40 வானூர்தி நிறுவனங்கள் 260 இடங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,100 விமானங்களை இயக்கி வருகின்றன. இவ்வானூர்தி நிலையத்திலிருந்து வட அமெரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, கிழக்காசியா, தென்கிழக்காசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளுக்கு விமான சேவைகள் உள்ளன. துபாய் விமான நிலையம் நிலையத்திற்கு துணையாக அல் மக்தூம் பன்னாட்டு வானூர்தி நிலையம் என்ற பெயரில் புதிய வானூர்தி நிலையம் ஒன்று துபாயில் கட்டப்பட்டு வருகிறது. 140 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்நிலையம் எதிர்காலத்தில் துபாய்க்கு வரக்கூடிய பயணிகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. துபாய் துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் துபாய் இன்டர்நேஷனல் ஹோட்டல் உள்ளது. இங்கு அறை எடுத்து ஓய்வு எடுக்கலாம். உங்கள் தொடர்பு விமானம் சில மணி நேரங்கள் என்றால் நீங்கள் சில மணி நேரங்கள் இங்கு பணம் செலுத்தி ஓய்வு எடுக்கலாம். துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் ரோலெக்ஸ் கடிகாரம், லேப்டா, வாசனை திரவியம், தங்க நகைகள், ஆயத்த உடைகள், வெளிநாட்டு மதுபானங்கள் ஆகியவற்றை வரியில்லாத கடைகளில் வாங்கலாம். இதற்கு உங்களுடைய பாஸ்போர்ட் அல்லது போர்டிங் பாஸியை காண்பிக்க வேண்டும். நீங்கள் இங்கு மசாஜ் செய்து கொள்ளலாம், ஆனால் அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டும். 200 யூரோ வரை. துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் நிறைய உணவகங்கள் உள்ளன, ஆனால் நீங்கள் அதிக செலவு செய்ய வேண்டும். ஒரு சிக்கன் பர்கர் 5 யூரோ வரை ஆகும். நீங்கள் பிசினஸ் கிளாஸில் பயணம் செய்தால் துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் உள்ள லாஞ்சில் இலவசமாக தங்கிக் கொள்ளலாம். நீங்கள் குளிக்க, உறங்க, இலவச மதுபானம் ஆகிய வசதிகள் உள்ளன. துபாய் பன்னாட்டு விமான நிலையத்தில் தொழுகை நடத்துவதற்கு ஸ்பா, உடல் பயிற்சி கூடம், நீச்சல் குளங்கள் உள்ளன. ஆக துபாய் பன்னாட்டு விமான நிலையம் ஒரு தேவலோகம் போல் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது.